Hi guys, welcome to our channel Sibi Kumar Vlogs. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஓணம் பண்டிகையை முன்னிட்டு நாகர்கோவிலிருந்து மும்பைக்கு 3 வாரங்களுக்கு சிறப்பு ரயிலை மங்களூர் வழியாக இயக்குவதாக தெற்கு ரயில்வேயானது ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. அத பத்தி தான் இந்த வீடியோ டீடைலா பார்க்க போறோம். சேனலுக்கு யாரா புதுசா வந்தீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை அழுத்தி போட்டுருங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேரளாவில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் ஒரு பண்டிகை தான் ஓணம் பண்டிகை. இந்த பண்டிகை முன்னிட்டு கேரள பகுதிகளுக்கு சிறப்பு ரயில்களை இயக்குவதை வழக்கமாக தெற்கு ரயில்வே வைத்துள்ளது. அதன் அடிப்படையில் நம்ம சென்னையிலிருந்து எர்ணாகுளம், கொச்சிவேலி, அதே போல கொச்சிவேலிருந்து பெங்களூர், இது மாதிரி பல ரயில்களை இயக்குறாங்க. தற்போது நாகர்கோவிலிருந்து மும்பைக்கு ஒரு சிறப்பு ரயிலை இயக்குவதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. நாகர்கோவிலிருந்து மும்பையில் இருக்க பன்வேல் அப்படிங்கிற ஒரு பகுதி வரைக்கும் இந்த ரயில் இயங்க உள்ளது. 3 சேவைகள் கொண்ட சிறப்பு ரயிலாக இயக்கப்படுவதாக ஒரு அறிவிப்பை இன்றைய தினம் வெளியிட்டு இருக்காங்க. ட்ரெயின் நம்பர் 06071 06072 நாகர்கோவில் பன்வேல் நாகர்கோவில் ஸ்பெஷல். இந்த ரயிலானது 3 சேவைகள், நாகர்கோவிலிருந்து ஆகஸ்ட் 22, 29 மற்றும் செப்டம்பர் 5 ஆகிய இந்த 3 செவ்வாய்க்கிழமையும் காலை 11:35 புறப்படும் ரயிலானது பன்வேலுக்கு மறுநாள் புதன்கிழமை இரவு 10:45 செல்ல உள்ளது. மறுமார்க்கத்தில் பன்வேலிலிருந்து ஆகஸ்ட் 24, செப்டம்பர் 1 மற்றும் 7 ஆகிய இந்த 3 வியாழன்கிழமைகளும் அதிகாலை 12:10 பன்வேலில் புறப்படும் ரயிலானது நாகர்கோவிலுக்கு மறுநாள் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு வந்து சேர உள்ளது. இடைப்பட்டுள்ள நிமிடங்களில் ஒரு 1.5 மணி நேரம் வந்து இந்த ரயிலானது பன்வேலில் நின்றுவிட்டு மீண்டும் நாகர்கோவிலுக்கு புறப்பட்டு வர உள்ளது. ஏன்னா இது வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் ரேக்கை வச்சு தான் ரன் பண்ண போறாங்க. எக்ஸிஸ்டிங் ரேக் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இயங்கும் ஒரு ரயிலோட பெட்டி தான் யூஸ் பண்ண போறாங்க. நாகர்கோவிலிருந்து காச்சேகுடா போற வீக்லி எக்ஸ்பிரஸோட ரயிலின் பெட்டிகளை பயன்படுத்தி தான் இந்த சிறப்பு ரயிலானது இயக்கப்பட உள்ளது. இந்த ரயிலுக்கான முன்பதிவு தற்போதிலிருந்து துவங்கிவிட்டது. இந்த ரயிலானது நாகர்கோவிலிருந்து இரணியல், குளித்துறை, திருவனந்தபுரம், கொல்லம், காயம்குளம், மாவேலிக்கரா, செங்கனூர், திருவள்ளா, சங்கனசேரி, கோட்டயம், எர்ணாகுளம் டவுன், ஆலுவா, திருச்சூர், ஷொரனூர், திரூர், கோழிக்கோடு, வடக்கரா, தலசேரி, கண்ணூர், பயனூர், காசர்கோடு, மங்களூர் ஜங்ஷன், தொக்கூர், சுரத்கல், உடுப்பி, குந்தப்பாரா, மூகாம்பிகா ரோட், முருதேஸ்வர், குமட்டா, கார்வார், மடுகான், திவிம், சவந்த்வாடி ரோட், கங்காவலி, ரத்னகிரி, சிப்லூன், கேத், மேங்கோன், ரோகா ஆகிய ரயில் நிலையங்கள் நின்று மங்களூர் கொங்கன் வெளித்தடம் வழியாக நாகர்கோவிலிருந்து பன்வேலுக்கு 3 வாரங்களுக்கு இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வேயானது அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க. குறிப்பிடப்பட்ட விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சிறப்பு ரயிலான தமிழக பகுதியான இரணியல் மற்றும் குளித்துறை ஆகிய ரயில் நிலையங்கள் நின்று செல்ல உள்ளது. இது தொடர்பான அறிவிப்பை தெற்கு ரயில்வே வெளியிட்டு இருக்காங்க. இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு ஏற்கனவே துவங்கிவிட்டது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு மும்பையிலிருந்து நாகர்கோவில் போன்ற பகுதிக்கு வரும் பயணிகள் மற்றும் நாகர்கோவிலுக்கு வரும் பயணிகளும் இந்த சிறப்பு ரயிலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த சிறப்பு ரயிலானது ஏற்கனவே நம்ம சொன்னபடிதான் நாகர்கோவில் காச்சேகுடா சிறப்பு ரயில் பெட்டிகளை பயன்படுத்தி யூஸ் பண்ண போறாங்க. சோ அதோட கோச் கம்பஷன் தான் அப்படி இந்த ட்ரெயினுக்கு வரப்போகுது. இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான அழைப்பு போட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.